திருஞான சம்பந்தர் மிகப்பெரிய தவசி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமः. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் சுப்பண்ண செட்டியார் அவர்கள் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்தார்கள். நாமும் பாராயணம் செய்தோம். ஞானிகளெல்லாம், அதுவும் திருஞான சம்பந்தர் மிகப்பெரிய வல்லமுள்ள ஆசான், மிகப்பெரிய தவசி. அப்பேற்பட்ட மகான் பாடிய அந்த பாராயண நூலை நாம் கேட்பதே புண்ணியம். அவர் புண்ணியவான். மாணிக்க திருஞான சம்பந்தர் புண்ணியவான். புண்ணியம் செய்யாமல் ஒருவன் உண்மையை அறிய முடியாது. பாவம் செய்துவிட்டு யாரும் உண்மையை அறிய முடியாது. புண்ணியம் செய்து தான் உண்மையை அறிய முடியும். புண்ணியமும் பூஜ்யம் செய்தவர்கள் ஞானிகள். அதில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர். அவர் உலக இயற்கையை பிரித்து பேசுகிறார். பெண்மையும் ஆண்மையுமாக உள்ளது உலகம். வள்ளுவன் சொல்வான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். ஆதி என்று சொல்லப்பட்ட சக்தியும் பகவன் என்று சொல்லப்பட்ட சிவனும் அப்படின்னு சொல்வார். ஆதி என்று சொல்லப்பட்ட பெண்மையும் பகவன் என்று சொல்லப்பட்ட ஆண்பாலும் பெண்பாலும் சேர்ந்ததுன்னு சொல்லுவான். அதுதான் உலகம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் அதான் சொல்லுவார். இரண்டு ரெண்டாக உள்ளது, இருமை வகதி இருந்துன்னு சொல்லுவான் வள்ளுவ பெருமான். ஆகையே இரவு பகல், இரவாகவே இருந்தால் எல்லா உயிரும் நடமாட முடியாது. அப்படி குளிருது, பிராணன் சரியானபடி வெப்பம் இல்லாமல் செத்து விடுவார்கள். பகலாகவே இருந்தாலும் எல்லா உயிரும் போயிடும். பகலாக இருந்தாலும் ஆபத்து தான், இரவாக இருந்தாலும் ஆபத்து தான். அப்போ இந்த உடம்பில் குளிர்ச்சியும் வெப்பமும் சமமாக இருக்க வேண்டும். இதுதான் குளிர்ச்சியை சக்தி என்றும் வெப்பத்தை சிவம் என்றும் சொல்வது வழக்கம் ஞானிகள். அதே சமயத்தில் நம்ம உடம்பில் இடது பக்கம் வருகின்ற காற்று, இடது போக்குள் வருகின்ற காற்றுக்கு சக்தி என்றும் சந்திரகலை சக்தி, வலது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சூரியகலை அல்லது சிவம், சிவசக்தின்னு சொல்வார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.